வந்துருச்சா? இப்ப சத்த போடுறது யாரும் நினைச்சிக்கலாமா? ஏதோ இருக்கு, ஏதோ இருக்கு, ஏதோ இருக்கு, ஏதோ இருக்கு. சொல்லுவாங்க அது எங்கடா பண்ணுற சும்மா சகாரா பாலைவனம்லாம் இருக்கும். அங்கே வந்து சிங்கம்லாம் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே தான் இருக்கும். அதே மாதிரி சஃபாரி சஃபாரி சொல்லுவாங்க, சகாரி இல்லை. அதாவது ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள அந்த மாதிரி இருக்குது. வாங்க 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 வாங்க. இல்லை ப்ரோ, நான் இந்த இதில் சகாரா சகாரா அப்பா இதில் வந்து டெசர்ட்ல இந்த இதெல்லாம் இருக்கும் பாருமா, சிங்கம்லாம் சொல்லிக்கலாம். டிவியில் புக்கில் கூட பார்த்துக்கலாம். தண்ணி தாக்கிடுது அங்கே வச்சுட்டு நம்ம ஏதோ சாவி போடுவாங்க தெரியுமா? அது இல்லடா சாவி, ஒரு கீ போட்டு இந்த பில்டிங் ஓபன் பண்ற மாதிரி இருக்கு. அப்படியா இருக்கு? நீ வந்துடு சத்தியமா, மொதல் அடிச்சு துரத்துங்க இருந்தால இந்த டீம்லேருந்து. ஒரே நினைப்பு தான். நம்ம அன்னைக்கு பண்ணோம்ல, அன்னைக்கு பண்ணோம் முந்தானத்து, அந்த பில்டிங் இந்த பில்டிங் ஒரே மாதிரி இருக்கு. லைட்டா ஹாஸ்டல்ன்றதுனால அப்படி இருக்கு போல. யோ இந்த ஒரு ஒரு லொக்கேஷன்லேயே நிறைய பண்ண லொக்கேஷன் மாதிரி இருக்குது. வடக்கன் ஹாஸ்டல் எவ்வளோ ஒரு எவ்வளோ சவுண்டு கிடையாது. யாரும் கத்தனை அமைச்சில ரெண்டு மூணு பேர் பேசுகிறாங்க, ரெண்டு மூணு பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நான் சொல்லலாம், ஆளுங்க பிரசன்ஸ் இருக்கியாங்க கண்டிப்பாக. கட்சி பண்ணி கட்சி பண்ணி கட்சி 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 பண்ணி கட்சி பார்த்தியா பார்த்தியா, ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி ஜூம் பண்ணியா. சொன்னா ஆள் இல்லன்ட்டு கண்டிப்பா கத்துவாங்கல்ல, வருவாங்கள பயந்து. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தாங்க, நீ ஏன் கிரவுண்ட் ஃப்ளோர் விடு 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 விடு, ஏன் தள்ளைகளை விடு நீ அதுக்கு மேலடா.
நானே போறேன்டா அங்க அடிச்சேன். கேஸ் இது ரொம்ப பெருசா இருக்கு, இது நைட் பாத்துக்கலாம். ப்ரோ இப்போதான் ப்ரோ ஆல் டவுட் இல்ல டவுட் வருது. ஏண்டாவது கழுத்து கடிச்சிட்டு இருக்கீங்க. நாங்க ஏன் ப்ரோ கழுத்து கடி ப்ரோ? நான் உங்க கிட்ட ப்ரோ பேசிட்டிருக்கேன். அடிக்கலாம் சொல்லிட்டு கல்ல கையில எடுத்தேன். இப்போ இங்க கழுவு வந்து பாத்தியா நோட் பண்ணியா? சவுண்ட் தான் பார்த்தேன். சரி அடிக்கலாம் சொல்லிட்டு கையில கல்ல தான் எடுத்தேன். அடிக்கல அச்சா ஆளுன்னு சொல்லா. இது அங்க கடிச்சிருக்கு. இப்போதான் கொஞ்சம் டவுட் வருது. நிறைய ரூம்ஸ் இருக்கு, இது இப்ப பார்த்தா வேலைக்கு ஆகாது. லைட் வர இட்டுட்டே வருது. நாங்க வந்து அங்க போயிட்டு பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்க ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இதோட நம்ம நைட்டு பாக்கலாம். ஓகேவா? பிளாக் ஷேடோ ஹிஸ்டரியில் ஏகப்பட்ட ரிச்சுவலை வந்து ட்ரை பண்ணியிருப்போம். ஆத்மாக்கான ரிச்சுவலை ட்ரை பண்ணியிருப்போம், ஜின்னுக்கான ரிச்சுவலை ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் விச்சுக்கான ரிச்சுவல் அதுக்கான பதில் எங்ககிட்டயே இல்லை. கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு வலிமையான பிளாக் மேஜிக் ரிச்சுவலை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ரிச்சுவல் பேர் தான் பினோக்கியோ. இந்த ரிச்சுவலோட செயல்முறை பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சர்க்கிளில் பிளாக் மேஜிக் ஸ்பெல்ஸ் எல்லாம் எழுதி நடுவில் ஒரு தீப்பந்தத்தோடு நம்ம அந்த விச்சை கம்யூனிகேட் பண்ணால் அதில் வரையப்பட்ட மேஜிக்கல் ஸ்பெல்ஸால் அந்த விச் ஈர்க்கப்படும் சொல்கிறாங்க. இதை சார் எட்வர்ட் ஸ்கெல்லியும் ஜாண்டியும் வெற்றிகரமாக பண்ணி காட்டினதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த ரிச்சுவலை எங்கள் வாழ்க்கையை பணிய வச்சு நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ரிச்சுவல்குள்ளே போகலாம். இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த சூனியோ கிளவிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க ரிலேட்டடான ஒரு பிளாக் மேஜிக்கு. ஸோ இது வந்து நான் வந்து ரொம்ப தரவாக வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணுறேன். கேஸ் மணி சொன்ன மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாலு வட்டம் போட்டுருக்கோம். மேபி அந்த அந்த ரிச்சுவல் பொறுத்த வரைக்கும் இந்த வட்டத்தில் நாலு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வந்து நிற்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா தீப்பந்தம் வச்சு ஒரு ஒருத்தராக நாங்கள் வந்து குஷன் டேஸ் பண்ண போகிறோம். இங்கே ஆத்மா இருக்குன்றது கன்ஃபார்மு, ஆனால் அவங்க வந்து ஆன்மா தவிர வேற ஏதோ சூனியம் பண்றவங்க இங்க இருக்கீங்க, அதாவது விச் யாரோ இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி நீங்கள் உண்மையாக இங்கே இருந்தால் இந்த வட்ட இந்த நாலு வட்டத்துக்குள்ள ஏதோ ஒரு வட்டத்துக்கிட்ட நீங்கள் வரலாம். இந்த ரிச்சுவல் உங்களுக்கானதா? இங்கே இருக்க சூனிய கிழவி எங்கள் பக்கத்தில் இருந்தா தாராளமாக எங்கள் வட்டத்து மணி வந்துக்கலாம். உங்க வருகைக்காக நான் காத்திருக்கோம். இந்த வட்டத்துக்குள்ள வந்துருங்க, நீங்களுக்கு பயம் இல்லை. கேளு, ஏதா கேளு. ஆயா கிட்ட ஆயா நீ கேளு ஏதாவது. ஆயா எனக்கு உன்னை பார்த்து பயம் இல்லை, நீ செய்வீங்க பண்றது மட்டும்தான் பயமா இருக்கு. ஆனா நீ இந்த நாலு வருஷம் ஒண்ணு வந்துருந்தா நீங்க வந்து என்னை எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன். மணி பண்ணாத தயவு செஞ்சு கேஸ் ஆக்சுவலாக இந்த ஆடியோ வந்து நான் மியூட் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஆடியோ வந்து நாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் மியூட் பண்ணிடுறேன். நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ தெரியுது, நீங்கள் தான் அது
நாங்கள் சொன்ன மாதிரி எங்ககிட்ட வாங்க. இப்போ நீங்க வயசான காலத்துல இருக்க போற கொஞ்ச காலத்துல கவர்மெண்ட் இருக்கலாம் தேவையில்லாம சுமி பண்றேன் சொல்லிட்டு ஆத்மாவோட பரவாயில்ல ப்ரோ, நீ ஏதாச்சும் கற்று வச்சுக்கிறியா?
என்ன காப்பாத்த மாட்டியாப்பா போ பேசணும் ஐயோ விருட்டு பயத்தருது இன்னும் பார்த்தாலே ஒரு மாறு இங்கேதான் இருக்கீங்களா? என்ன ப்ரோ? வாங்க 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 வாங்க. இங்க இருக்கிறது நீங்க தான் நல்லா தெரியுது. தயவு செய்து ப்ரோ ப்ரோ இங்கே வாங்க. அந்த ரிச்சுவல் வந்து நம்ம உடம்போட கனெக்ட் ஆகிற ஒரு ரிச்சுவல், சரியா? ஸோ வந்து நம்ம எந்த அளவுக்கு அந்த ரிச்சுவலில் ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதோட பிரதிபலம் தான் நீ அதி அனுபவிப்பேன், புரியுதா? அது ரிச்சுவலில் எந்த அளவுக்கு நீ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை பொறுத்து தான் உன்னோட இது. வா. ஏய் என்னடா கத்திட்டே இருக்காங்க ப்ரோ? அப்படி உட்காந்து பார்க்குது ப்ரோ, தென்னியில் உட்காந்து பார்க்கணும் தெரியுமா? ஆயா அப்படி உட்காந்து அப்படி பார்க்குது. நம்ம பேசுறது ரெண்டு வாடி பார்த்துட்டேன். நம்மளா பாரு செவக்குது உடம்புலாம். தான் இது கொடுக்கும். அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. சரி ஃப்ரீயா விடு. என்னது அது? என்னது? ஐயோ ஐயோ ஓடுது 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 ஓடுது. யாரது? ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லை. வா 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 வா. என் கூட வா, என் கூட வா, என் கூட வா, என் கூட வா, என் கூட வா. ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லை. ஸ்டே மட்டும் விடு. ஏய் யார் நீங்க? என்னதான் என்ன இழுக்கிறேன்னா அங்க யாருன்னு பாப்போம். வா 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 வா. கிளவி உனக்கு என்னதான் வேணும்? சரி
ஐயா சின்ன பசங்க தெரியாம போச்சுட்டாயா மன்னிச்சிடாயா செய்வன் இல்லை பெரிய விஷயம் ஏதோ இங்கே பாருங்க இங்கே முன்னாடி வேணா வாங்க பின்னாடி இருந்து மந்திரம் சொல்லாதீங்க அதிகமா வட்டத்தில் பல ஏதோ ஆகாததா சொன்னீங்க மந்திரம் வந்து அதே மதிப்புள்ளதுன்னு தெரியும் அதை எழுதிட்டு எங்களுக்காக வேஸ்ட் பண்ணாத நீ இப்போ கூட சொல்லு ப்ரோ உனக்கு எதாவது தெரியுமா சொல்லு உண்மையை சொல்றே நீ ஜில்லிலேயே ஜில்லிலேயே தெரியாமல் மந்திரம்லன்னு சொல்லிருந்த அது முஸ்லீம் வார்த்தை ப்ரோ அதுக்கு ஸ்டெடி பண்ணால் அதுக்காக இதுவோ நீ பண்ண ப்ரோ இப்போ சொல்லு ப்ரோ காயானம் இது பண்ணலாம் ப்ரோ இல்லை ஏற்றி விட ப்ரோ காயத்தில் பண்ணுற ப்ரோ ப்ரோ ஏதாச்சும் கண்டிப்பா வச்சிருப்பேன் பேக்கப் ஐட்டா சொல்லு எதுவுமே தெரியாதா இல்ல ப்ரோ ஒரு ஐடியா இருக்கு என்ன ப்ரோ பொறுமையா வந்துட்டு இருக்க நான் சொல்றேன் நீ மாட்டி சாவ போறீங்க எங்கயோ ரன்னிங் ரேஸ்ல ஓடிட்டு இருக்கேன் பின்ன ப்ரோ என்ன ப்ரோ சவுண்ட் கேக்குதுன்னா ஓடு 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 போ ஓடு அந்த வெள்ள கொஞ்சம் கூடவே வாங்க ஓடு போ வா ப்ரோ வந்துகிட்டு தான்டா இருக்கேன் கொஞ்சம் ஸ்பீடா ஏறலாம் ப்ரோ கொஞ்சம் ஏய் இப்ப ஸ்பீடா பட்டா ப்ரோ பிடிக்காம இருக்கா ஆத்மா இருக்குல்ல அதுல வந்து ஒரு ஏதாவது ஆத்மாக்கு வந்து நம்மள பிடிச்சிருக்குமா அந்த ஆத்மா வந்து நாயாக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சரி சரி
மேலேயும் கேப்சர் பண்ணியிருக்கோம், கீழே கேப்சர் பண்ணுவோம். அந்த பார்ட்டி நடந்து போனதை நான் கிளியராக பார்த்தோம். நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், நாங்கள் கீழே போய் கண்டினியூ பண்ணுறோம். சரியா? நான் ஏதோ பெருசாக ஆகிடுச்சு ஓடி வரும் சட்டம் கேட்டு. சரி ஓகே, கொஞ்சம் வரைக்கும் சண்டை கொடுக்காதீங்க, பேச்ச காய்ச்சிட்டு பெரிய பிரச்சனை மாட்ட போகிறோம். அதான் மாட்டிப்பேன், எனக்கு சுத்தமாக ஸ்டெபிலிட்டியே போயிடுச்சு இந்த இடத்துல. நான் சொன்னேன். ஆமாம் ப்ரோ, அங்கேயே வந்து கேட்குறேன் ப்ரோ. ப்ரோ நான் முதுகில் குத்திட்டேல ப்ரோ. ப்ரோ நான் ஒரு நல்ல ஐடியா தான் கொடுத்தேன். ஆத்மாவை வச்சு நம்ம ஹெல்ப் பண்ணி சூனிய கிளவியை ஓடணும்னு. இங்கே தலையாடிட்டு கம்யூனிகேட் பண்ணிட்டு அங்கே முதுகில் கொத்திட்ட மணி மாதிரி கிறுக்குத்தனமாக இருந்துச்சு ப்ரோ. ஆனால் கீழே நான் வந்தது கிறுக்குத்தனமாக இருக்கு சொன்னால் உங்கள் மனசு கஷ்டப்படும். என் கூட இருக்க நீ இப்போ கஷ்டப்படுது ப்ரோ. பார்த்துக்கலாம் ப்ரோ, அது நன்மைகள் கஷ்டம் அப்படிலாம் அப்படிலாம் பண்ண முடியாது. பண்ணலாம் ப்ரோ. ஏன் ப்ரோ படத்தில் ஆத்மாவை இது பண்ணுறாங்க ப்ரோ? பண்ணலாம் ப்ரோ, போகணும். இங்கதான்டா பார்த்தோம். சீரியஸ் பில்டிங் விட்டு பில்டிங் தாவுது இது. இந்த ரூம்ல பார்த்தது நீங்களா? நீங்களா? எவ்வளோ கிளாக் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. வவ்வால் பயப்படுறது என்ன ப்ரோ? போ ப்ரோ, வந்துடும் போது ப்ரோ. ப்ரோ வலி இருக்கா இல்லை? மாட்டிக்கிட்டுமா? இருக்கா இருக்கா பார்த்து ப்ரோ. ஐயோ ப்ரோ, வலி இருக்கா இல்லையா? எங்க ப்ரோ? ப்ரோ இந்த பக்கம் ப்ரோ. வலி ப்ரோ இல்லை ப்ரோ. சரி வெளிவா வெளிவா. ஏய் ஏய், யாரு இந்த பேரு? ரெண்டு பேர் தான் இருக்கும். பசு உருவத்தை காமிச்ச பேர் திரும்ப காமிக்க முடியுமா? மாதிரி கேட்கறதுக்கு ஆ என்ன ப்ரோ? ஓகேவா? ஓகே தானே? வா 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 வா. ஏய் குளிர்தா? ஆ
கூப்பிடுதா? ஒன்னு இல்லையா, வாயா. இந்த டேபிள் இப்படி வந்தது இந்த டேபிள் கைஸ், நல்லா பார்த்தா இந்த டேபிள் இப்படி கிடையவே கிடையாது. இது இப்படி ஸ்டெடியா, இந்த இல்ல எல்லா டேபிள் மாதிரி ஸ்டெடியா இருந்தது. இது ப்ரோ 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 ப்ரோ, நம்ம ரெண்டு பேரும் கான்ஃபிடண்டா இருப்போம்ட்டு தான் நம்மளை நம்பி விட்டு போயிருக்காங்க. ஏஞ்சி வா, கீழே போலாம். வா, ஏந்திரி. ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸாக நடந்துவா. பாபா என் கூடவா, நடந்துவா. முடியும், நம்மளால முடியும். ஏஞ்சுவா, நம்ம இந்த டைமில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் நம்ம யாருன்றதை காட்டுவோம். வா வா. ஏய், இங்கே பாருங்க, பயமுறுத்தணும்னு நினைக்காதீங்க. கடவுளே, இங்கே பாருங்க, எங்களை கண்ட்ரோல் பண்ணணும் நினைக்காதீங்க. உங்களை கேப்சர் பண்ண தான் வந்திருக்கோம். உங்களுக்கு எந்த விதமான தொல்லை கொடுக்கறதுக்கு நாங்கள் வரல. இதுண்ணா, இந்த பில்டிங் தானே? ஐயோ, இப்போதானே ஒரு ஆயான்னு ஒரு முடிவு பண்ணி இது பண்ணுது. இது யார், இது புரியல, காண்டாகுது. நாங்கள் வச்சு மங்கள் போட்டது வந்து ஆயா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஓகே அந்த ஆயா தொடர்ந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா, இது யார் எவனும் ஒருத்தன் வந்து வாங்கிட்டு சொன்னால் மாதிரி யாருன்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோரியில் தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, அந்த சமைக்கிற பசங்க இறந்து போனது. இது வந்து அந்த வயசான பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு, அந்த சொல்லி டேபிள் வந்துச்சு பெருசாக. ஆனால் ஒரே ஒன்று தான், என்னென்னு முடிவு கிடைக்காமல் போகக்கூடாது, அது மட்டும் ஒரு இது. கேஸ் இங்கே ஆல்ரெடி செய்வேன்றது பெரிய ரிஸ்க்கு, ஆனால் என்னன்றது ஒரு முடிவு தெரில. ஸோ அது வரைக்கும் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ண பார்க்குறோம் யானையில பயன்ட்ட. உனக்கு புரியுதா, இது வரைக்கும் பார்த்ததுலயே இதுதான் ரொம்ப ரொம்ப பொறுமையா இப்படி மூமெண்ட் கொடுக்கறது. ப்ரோ, அது ரொம்ப ரிஸ்க் ப்ரோ. ஒரு 5-10 செகண்ட் நம்ம கண்ணை வச்சு ஏதாவது நம்ம பார்த்துடோம், நம்மளுக்கு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம பசங்க எனக்கு கண்ணு மூலியமா பார்த்துக்கூடாது ப்ரோ. அது மட்டும் பார்த்து ப்ரோ, அது அப்சர்வ் பண்ணு ப்ரோ, நம்மள நல்லா அப்சர்வ் பண்ணு. தயவுசெய்து கண்ணு முடிக்கோ. கண்ணு முட்டி எப்படி பண்ணுறது? பரவாயில்ல, கீழே வந்தாலும் பரவாயில்ல, கண்ணு மூலியமா இது பண்ணும். கண்ணு முடி, இன்னைக்கு பார்த்துடலாம். இல்லை, பார்க்க மாட்டேன். இன்னும் ப்ரோ ஒன்றுமே பேச விட மாட்டேன், தைரியமா என்ன. படிக்கட்டியா? வா வா வா, பொறுமையா. ஒன்றும் இல்லை, பொறுமையா. ஏய், யாரு தான் இது? வா 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 வா, பசங்க அந்த இதில் இருக்காது. கல்லுன்றது புரியுது, அப்போலேருந்து பார்க்குற தைரியமாக பேசக்கூடாது. அதுக்கு பொறுத்த வரைக்கும் பயந்தாதான் வரும்னு சொல்லுவாங்க. தைரியமாக தான் வருது. போமா, சொன்ன கேப்பியா? என்ன சொல்லணும், போ வேணான்னு? இல்லை இல்லை, அப்போ போ, கேள்வி. அதுக்கு தானே வந்தோம். ப்ரோ, நீயே சொல்லுவோம், திடீர்னு ஓட்டணும். என்ன ப்ரோ, அது காலில் பிடிச்சி நினைச்சேன் ப்ரோ. இங்கே ஒரு உருவத்தை பார்த்தோம் நாங்கள், அது கண்டிப்பாக அந்த ஆயா இல்லைன்னு தெரியும். நீங்கள் யாருன்னு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமா? உங்களை எங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, தென் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களை நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம். இப்போ நாங்கள் உங்களை பார்த்தல, அதே மாதிரி ஒரு 10 அடி தூரத்தில் பார்த்துடுறோம். கேப்சர் பண்ணிவிட்டு
நீ யார் நினைக்கிறேன்? இதை சொல்லி நீ யார் நினைக்கிறேன்? என்ன நினைக்கிறேன்னு எனக்கே தெரியல. நான் சொல்ல மாட்டேன். நினைக்காம இரு. நீ என்னமோ நினைப்ப. வா குடுக்கிற சவுண்டை பார்த்தா தப்பாக தான் நினைக்க தோணுது. தயவு செய்து நீ என் கூடியே இரு. என்ன பண்ணிட்டு இருக்க? காய்ஸ் தொடர்ந்து சவுண்ட் வந்துட்டே இருக்கு. சொல்லிட்டு ஓடு. இங்க பாரு, நான் உங்களை பார்த்து பைப் இல்ல. சீரியஸ் காய்ஸ், சத்தியமா நிலம கொஞ்சம் காய் சத்தியமா நிலம கொஞ்சம் சீரியஸ் ஆகுது. இந்த விஷயம் இந்த இடத்த நம்ம கேட்கும் போது இன்னொரு விஷயம் நம்ம கேள்விப்பட தெரியல. இன்னும் அது வரைக்கும் சொல்லவே இல்லை. சொல்லு. இந்த காலேஜில் படிக்கிற கப்புள்ஸ் அதை லவ் பண்ணுறாங்களே, அவனுங்க முதல் கூப்பிட்டு போயிட்டு பட்டம் வாங்கிறது போல் அப்பா பட்டம் வாங்கியிருந்தாங்க. ப்ரூ பாத்தியா சவுண்டு? நான் நீங்கள் அப்போ கேட்டு தெரியுமா நினச்சி அண்ணன் எனக்கு தப்பான சவுண்ட் தான் கேட்டது. ப்ரூ நிஜமா ப்ரூ ஒரு அளவுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த காலேஜில் அந்த விஷயத்த. கூப்பிடுறீங்களா? ஒரு ஒரு கதை இருந்தால் நம்ம என்னென்ன பண்ணுறது தெரில. நம்மகிட்ட இருக்கிற சொல்யூஷன் எடுத்து கூட தெரில. ஒரே அதுதான் ப்ரோ சொல்ல வந்தேன். அதுதான் போவாது ப்ரோ சொல்ல வரேன். ஞாபகம் இருக்கா கல் வந்தது? நீ பார்த்து திரும்ப என் கிட்டே ஒரு கல் வந்தது. எனக்கு என்னென்ன புரியல. எப்பா எவ்வளோ லாங் போகுது? இரு ப்ரோ, ஒரு நிமிஷம் வச்சுட்டு போ, ஒரு நிமிஷம் செப்போ போ போகலாம். கப்புள்ஸா? ஆயாவா? இங்கே கப்புள்ஸ் தான் இருப்பாங்க. நீ தான் சொன்னேன். மௌனி சவுண்டு கேட்டது, அதான் டவுட்டு. இப்போ பொக்கு நினச்சி ப்ரோ, நீ திரும்ப நான் அங்கே பார்த்துட்டு வந்தேன் ப்ரோ. ஓகே உங்களுக்கு இல்ல ப்ரோ. அண்ணாவா அக்காவா? அண்ணா அக்கா ரெண்டு பேரும் நல்லா பண்ணிட்டு தானே. ஐயோ ஏதோ வாழ்ந்துட்டு தானே செத்தீங்க ப்ரோ. இதுக்கு ஆயாவே பரவாயில்ல நினைக்கிறேன். காது வலிக்குது எனக்கு. இது ஒரு சவுண்டு. இந்த பில்டிங்ல யாராவது இருந்தா எங்க முன்னாடி வர முடியுமா? இல்லை ப்ரோ, ஒரு ரெண்டு சவுண்டு கேட்குது. ஒரு மாதிரி மௌனிங், ஒரு கூப்பிட்ற மாதிரி. ரெண்டு மூணு பேச ஏதாச்சும் இது பண்ணு ப்ரோ. இங்கே பாருங்க, நாங்கள் பைப் இல்லை உங்களை பார்த்து. எதா இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக வாங்க. என்ன உருவாது? ஏய் என்னையா சிரிக்கிற? ஏய் நீ அது, ஏய் இதா எங்கேயா போகிற நீ?
கூப்பிடுதா? என்னையா கூப்பிடுதுன்ற? ஆக்சுவலா எங்களுக்கு உங்க மேல எந்த கோபமும் கிடையாது, உங்களுக்கு எதுவுமே பண்ண. என்ன ப்ரோ கைரேகா எத்தனை ப்ரோ? ப்ரோ நல்லா பாரு ப்ரோ, தோ பாரு ப்ரோ, நாலஞ்சு இருக்குல்ல. லைட் அடிக்க, லைட் அடிக்க, லைட் திருப்பி, லைட் அடிக்க, இல்லை ரெண்டுன்ற இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கு. இப்போ கைரேகா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கு ப்ரோ. வந்துடு வந்துடு, கேக்குதா? ஆக்சுவலாக அந்த ஆயாவை கம்பேர் பண்ணுவோம், நீங்கள் எவ்வளோ பரவாயில்ல. அந்த ஆயா வயசான காலத்தில் ஊருக்கு கெடுதல் நினச்சி இறந்து போச்சு, நீங்கள் சின்ன அஞ்சிருச்சுங்க, கரெக்டு தானே? அதை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ பரவாயில்ல. எங்களால் உங்களுக்கு ஆபத்து இருக்காது, உங்களால் ஆபத்து இருக்கான்னு நான் நினைக்கிறேன். பார்த்து இல்லை பார்த்து என்ன ப்ரோ, கொஞ்சம் ஆக்டிவா இரு ப்ரோ. என்ன ப்ரோ ஆச்சு? இங்க ஒரு உருவத்தை பார்த்தோம். என்னது இது? விக்ரம், என்னையா பண்ற? ஐயோ 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 ஐயோ, இல்ல இல்ல ஐயோ ப்ரோ 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 வந்து நம்ம ப்ரோ நம்ம கிட்ட ப்ரோ வந்து ப்ரோ ஒண்ணு ஒண்ணா தாண்டி தாண்டி வருது. இது எப்படி ப்ரோ போகுது? ஐயோ நெஞ்சு வலிக்குது. நீதானாடி போறது நெஞ்சு வலிக்குது ப்ரோ. உண்மையா அறிவு இல்ல ப்ரோ உனக்கு, அறிவு இல்ல ப்ரோ உனக்கு. ப்ரோ மண்டியில மசாலா ஏதாவது இருக்கா உனக்கு? அப்படி விட்டு அப்படி விட்டு தனியா போற யோ, அத என்னையா சாரி கேட்டுட்டு ஓடுற? எனக்கு புரியல ப்ரோ, அறிவுன்றது ஏதாவது இருக்கா ப்ரோ? ஏய் உன்னை நம்பி எப்படி ப்ரோ வருது? இங்க பாரு ப்ரோ, எல்லாம் மாறதா செய்யும். நம்ம எந்த அளவுக்கு ஸ்டேபிளா நிக்கிறோன்றத பொறுத்துதான் இருக்கு எல்லாமே. ஏய் யாரு ப்ரோ, உன் பின்னாடி நான் இப்ப நீ என் பின்னாடி நிக்கிறேன் இப்போ. யார் அது? ஒரு நிமிஷம், என்ன பண்றது ஒரு நெஞ்சு வேற அழிக்குது ப்ரோ. சீக்கிரம் ப்ரோ, விக்ரம் ப்ரோ கீழே எப்படி இரு, நீ எப்படி போற? ஏதா பண்ணு ப்ரோ ப்ரோ, ஏதாச்சும் சேஃப்டிக்கு மந்திரம் ஏதாச்சும் கத்து வச்சு எல்லாமே போயிட்டு போயிட்டு வரல. அந்த டாபிக் கிடையாது, ஏதாச்சும் குழந்தைவோ ஏதாச்சும் உங்க அம்மா வீட்டுல ஏதாவது சேஃப்டிக்கு இது மாதிரி அமைச்சிருக்கு சொல்லுவாங்களே ஏதாச்சும். ஓம் மாராகி அம்மனே துணை.
ஓம் சுரலமாட சாமி துணை. கோபடுது முருகா 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 முருகா. ப்ரோ ஃபர்ஸ்ட் விட எக்ஸ்பெக்ட் இப்போ கண்ணு முட்டி விடு கண்ணு முட்டி விடு. ஓ நான் முடிச்சதாயா. நீ இந்த மாதிரி நேரத்தில் இந்த இடத்துல சொல்லாமா எனக்கு அதுதான் தப்பு. நீ என்ன சொல்ல சொன்னேன்? சரி சாரி ப்ரோ, ஏதாவது பண்ணு ப்ரோ. இதில் போயிட்டா போதும் இந்த இடத்துல போ. நடக்குதுரா நடக்குதுரா? புரியுதா? அப்நார்மலா நடக்கிறது இங்க இல்ல, என் கூட இருக்கவர்னால.